வணக்கம், நான் டாக்டர் செந்தில்குமார். உங்களுக்கே தெரியும், விட்டமின் சி, விட்டமின் டி, ஜிங்க்கு, கபசுர குடு, இந்த மாதிரிலாம் எடுத்தால் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதா சொல்கிறாங்க. நம்ம எடுக்கவும் செய்கிறோம். பட் நம்ம தெரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்க, ஹாப்பினஸ், அதுவே வந்து நம்ம எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதா நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது. இப்போ நானாக சொல்ல எவிடன்ஸ் பேஸ்டாகவே சொல்கிறேன். இங்கே அந்த மகிழ்ச்சியாக இருக்கிற சமயத்தில் உங்கள் ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த டைமில் வந்து நம்ம அந்த எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஆன்டிபாடிஸ் அதிகமாகிறதாகவும், நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப சோகமாக இருக்கீங்க, அந்த டைமில் வந்து அந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் குறையிறதாகவும் எவிடன்ஸ் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்சளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. உடனே நீங்கள் வந்து இப்போ கேர்லெஸாக இருக்க வேண்டியது, ஸோ மகிழ்ச்சியாக இருந்தால் நம்மளுக்கு எந்த வைரஸ் கிருமி நம்மளை தாக்காது, அப்படி கிடையாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறச்சா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க, அடா என்ன டாக்டர் நீங்கள் அங்கே எல்லாமே நீங்கள் பாட்டுக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்றீங்க, அங்கே சுச்சுவேஷன் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்வீங்க. ஃபைனான்ஸ் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை வேலை இஷ்யூவாக இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்குமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இப்போ யாருக்குமே வந்து வாழ்க்கையில் எந்நேரம் அந்த மகிழ்ச்சியாகவே இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்காது, அதே மாதிரி யாருக்குமே வந்து வாழ்க்கை ஃபுல்லாக சோகமாகவே இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் அதில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதில் வந்து முடிஞ்சளவுக்கு அந்த ஹாப்பியான இருக்கிற மூமெண்ட்ஸ், ஸோ உங்களுக்குன்னு அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போ அந்த ஆராய்ச்சிக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த மகிழ்ச்சியான இருக்கிற தருணங்கள், அந்த பீஸ்ஃபுல் மைண்ட், இல்லை அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் நீங்கள் யோசிக்கும் போது உங்கள் அந்த செரட்டோனின், டோப்பமின்னு சொல்லிட்டு ரெண்டு ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ அதை சுரக்கும் போது உங்கள் இம்யூனிட்டி அதிகமாகுது. ஸோ நீங்கள் எப்போல்லாம் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க, அந்த சந்தோஷமாக இருக்கிற ஃபீலிங்ஸ், இல்லை நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருந்த தருணங்கள். இப்போ நான் வீடியோ பேசும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருந்த தருணங்கள் கமெண்ட் செஷனில் உங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஹாப்பி மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும். ஸோ அந்த டைமில் கூட உங்களோட எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்குறவங்களும் அதை யோசிக்கும் போது ஆப்வியஸாக வந்து உங்கள் பிரெயின்லேருந்து அந்த செரட்டோனின், டோபமைன் செக்ரீட் ஆகி உங்களுக்கு அந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணுறச்சு உங்கள் இம்யூன் சிஸ்டமை, சாப்பாடு ரொம்ப முக்கியம், பட் இதுவும் வந்து உங்களுக்கு ஆடட் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையில் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் அதை நல்லதையும் யோசிக்க சொல்லணும். நீங்கள் எப்பவுமே வந்து அந்த கஷ்டத்தையே யோசிச்சு யோசிச்சு நீங்கள் டிப்ரெஷனில் போகாமல் உங்களுக்கு நடந்த நல்லதையும் யோசிச்சு அந்த கஷ்டத்தை எப்படி நம்ம நல்லபடியாக அதுலேருந்து வெளியில் வரலாம். ஸோ அதை தான் நீங்கள் யோசிக்க பார்க்கணும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.